So, நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம மொபைல்ல அன்றாட நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு இன்ட்ரஸ்டிங்கான செட்டிங்கை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அந்த இன்ட்ரஸ்டிங்கான செட்டிங்கை நம்ம பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம 2023ல இருந்து 2024க்குள்ள நம்ம அடி எடுத்து வைக்க போறோம். சோ இந்த 2023ல பல நல்ல விஷயங்களை நம்ம அனுபவிச்சிருப்போம், பல கசப்பான சம்பவங்களை நம்ம சந்திச்சிருப்போம். இது எல்லாத்திலிருந்து நம்ம மீண்டு நம்ம வெளியே வந்திருப்போம். சோ 2024 எப்படி இருக்கும் யாராலையும் கணிக்க முடியாது, அவங்க ஒருத்தனால மட்டும்தான் கணிக்க முடியும். எனிவே 2024 ஒரு பெட்டரான ஒரு விஷயமா நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ஆசை. ஸோ கைஸ் இந்த வீடியோவில் ஒரு அற்புதமான ஒரு அப்ளிகேஷன், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு அப்ளிகேஷன். ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கமாக நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கணும், தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை எந்த போதையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ அதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாமா வாங்க. இந்த வீடியோவில் அவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங்காக இருக்க போகிறது இல்லை, இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்னன்னா உங்கள் ஃபோனில் நீங்கள் கூகுள் ஃபோட்டோஸாக பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபேமிலியோடவோ இல்லைனா ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் ஒரு வெக்கேஷன் போகிறீங்க, அங்கே பல அற்புதமான காட்சிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்கள் மொபைல் மூலிமா ஃபோட்டோ எடுத்திருப்பீங்க, வீடியோ எடுத்திருப்பீங்க. இது எல்லாத்தையும் நம்ம எப்படிடா பாதுகாத்து வைக்கிறது அப்படின்னு ஒரு செகண்ட் நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. வந்தது தான் கூகுள் ஃபோட்டோஸ். ஸோ இந்த கூகுள் ஃபோட்டோஸில் நீங்கள் 2023ல் நிறைய சேர்த்து கூகுள் ஃபோட்டோஸில் வச்சிருப்பீங்க. அது மட்டும் இல்லை, இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் அதில் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த 2023ல் நடந்த பல நல்ல விஷயங்கள், நமக்கு எதிரான விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு ஹைலைட்டாக பார்க்கணும்னு விருப்பப்பட்டா முடியுமா? முடியுங்க. கூகுள் ஃபோட்டோஸில் அதுக்குன்னு ஒரு பிரத்யேகமான ஒரு செட்டிங்கை அறிமுகப்படுத்திருக்காங்க. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது அப்படின்னு தெரியல, பட் நீங்க தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ மூலமா. ஸோ கைஸ் இந்த வீடியோல கூகுள் போட்டோஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங்கை நம்ம பார்க்க போறோம். அந்த செட்டிங் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கூடிய சீக்கிரத்தில் நம்ம 2024ல நம்ம அடி எடுத்து வைக்க போறோம். ஸோ இந்த டயத்துல இந்த செட்டிங் ஒர்த்து அப்படிங்களா? ஸோ கூகுள் போட்டோஸை ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணியாச்சு. பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 டேப் வரும். அதில் லைப்ரரின்னு இருக்கும், அதை நீங்கள். அப்புறம் டாப்பில் பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டிஸ்ன்னு இருக்கும், அதை நீங்கள் தட்டுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்தப்பட்ட புத்தம் புதிய செட்டிங் ஹைலைட் வீடியோ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை நம்ம தட்டுவோம். ஸோ இந்த ஹைலைட் வீடியோ ஒரு அற்புதமான ஒரு செட்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, 2023ல் என்னெல்லாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்களோ அதை ஒரு ஹைலைட்டாக எடுத்து வீடியோவாக நீங்கள் யார் கூட ஷேர் பண்ணலாம். செமலை எப்படி பண்ணணும்? சர்ச்சில் போயிட்டு ஒன்று வருஷத்தையோ இல்ல நேமையோ நீங்க டைப் பண்ணுங்க. சோ நான் என்ன செய்றேன் 2019 டைப் பண்றேன், செலக்ட் பண்றேன். சோ 2019ல யாரோடைய போட்டோல நான் வந்து ஸ்டோர் பண்ணிருக்கேனோ அது எல்லாமே இங்க டிஸ்ப்ளே ஆகும். சோ அந்த முகத்தை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் டாப்ல பாத்தீங்கன்னா ப்ரிவியூ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை நம்ம கொடுத்துருவோம். கொடுத்துட்டா வீடியோவை சேவ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். சோ 2019ல பல நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும்ல, அது எல்லாத்தையும் இங்க பார்க்கலாம். அப்படி பிளே பண்ணி பார்க்கலாம். சமல நிறைய போட்டோ இருக்கு சரியா? இந்த ஹைலைட் வீடியோ கிரியேட் பண்றதுக்கு கீழே பாத்தீங்கன்னா நிறைய செட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேக்ரவுண்டுக்கு நீங்க மியூசிக் அப்ளை பண்ணலாம், அதே மாதிரி அடிஷனலா பிளஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. சோ ஏதாவது மறுபடியும் ஆட் பண்ணா பேக்ல போயிட்டு ஆட் பண்ணிக்கலாம். மொத்தத்தையும் செட் பண்ணதுக்கு அப்புறம் சேவ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், கொடுத்துருங்க. சேவிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து சென்டர்ல டிஸ்ப்ளே ஆகும். சோ பாத்தீங்கன்னா ப்ராசஸிங் ஹைலைட் வீடியோன்னு கொடுத்துட்டு திஸ் மே டேக் செவரல் மினிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு நோட்டிபிகேஷன் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ ஹைலைட் வீடியோ கிரியேட் பண்ண பகுதியை நம்ம இங்கே பார்த்துக்கலாம். கிரியேஷன் அப்படிங்கிற பகுதியில் இது சேவ் ஆகிருக்கும். அது எங்கே இருக்குது? அது பாட்டம் ரைட்டில் பார்த்தீங்கன்னா சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போயிடுவோம். போனால் சேவ்டு கிரியேஷன் இருக்குமா, அதுக்குள்ளே போயிடுவோம். பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண ஹைலைட் வீடியோ இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ வேண்டாம்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்படி ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணிங்கன்னா மேலே டாப் ரைட்டில் டெலிட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ சென்டரில் மெசேஜ் இருக்கும், படித்து பார்த்துக்கோங்க. ஸோ டேரெக்டாக டெலிட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இந்த ட்ரெஷ் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குல்ல, அதை நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா டேரெக்டாக டெலிட் ஆகிடும். நீங்கள் ஆன் பண்ணி வச்சிருந்தீங்க இந்த ஃபைல் அங்க போய் கிடக்கும் ஒரு 30 நாளைக்கு சரியா? இப்படிதாங்க ஹைலைட் வீடியோ கிரியேட் பண்றது, எப்படி டெலீட் பண்றது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சோ 2023ல நடந்த பல நல்ல சம்பவங்களை நீங்க யாருக்குனாலும் ஷேர் பண்ணலாம். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிப்பீங்க. அதே வேளையில இது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு செட்டிங் நான் நினைக்கிறேன். பயனுள்ள வீடியோவா இருந்தா என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கிட்டோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் கீழே நிறைய பட்டன்ஸ்லாம் இருக்குது, எல்லாத்தையும் தட்டி விட்டுக்குங்க. ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.